சொந்த வஸ்துவ அனுபவிக்க சகாயம் செல்வோம். கூட இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய குழந்தைகள் மனைவிகள் அவா எல்லாருமே சேர்ந்து அனுபவிச்சா இன்னும் அழகா இருக்கும். வசந்த வஸ்துவெல்லாம் அது சேர்ந்து அனுபவிக்கணும்னு தோணும். நான் மாத்திரம் வசந்த வஸ்துக்கள் பண்ணா குழந்தைகளாம் அவசரம் இல்லைன்னு சொன்னாக்கே ஐயோ வரதா அண்ணா சாப்பிடுவேன் இன்னைக்கு அண்ணா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு பெருமாளும் செய்யிருக்கார் அப்படின்னு நினைப்போம். இது கொல வழக்கம் தானே. அத மாதிரி ராமன் ரங்கநாதன் அனுபவிக்கிறதுக்கு யாரு சொன்ன சகபத்யா விசாராட்சியா சீதை சோட. அதனால சீதையோடு சேர்ந்து ராமன் ரங்கநாதன் அனுபவிக்கிறார். சீதை என்ன பண்றா, ராமனையும் அனுபவிக்கிறா ரங்கநாதனையும் அனுபவிக்கிறா. ராமனுக்கு பேர் ரமந்தே அஸ்மின் யோகினி ராமன். மகர்ஷிகளெல்லாம் எந்த அளவுல ஈடுபட்டு ஈடுபட்டு ராமனையும் நினைச்சிருக்காலோ அந்த வஸ்து இந்த ராமன். ஆக ராமங்கிற சப்தத்துக்கு தமிழ்ல சரியான அர்த்தம் பண்ணா அழகன் அர்த்தம் சொல்லலாம். ஆக ராமன் அழகை இத்தனால அனுபவிச்சுட்டு இருக்கோம் நம்ம. ராமன் அழகா ரங்கநாதன் அழகான்னு சந்தேகம் கொடுத்து பிராட்டிக்கு அதனால உத்து பாக்கிறார். அதனால வால்மீகி என்ன சாதிச்சார், விசாலாட்சியான் ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதையே மூணு இடத்துல விசாலாட்சின்னு சாதிக்கிறார் வால்மீகி. முதல்ல ஆரம்பத்துல இங்க விசாலாட்சியா ரங்கநாதனை அப்படி பறந்து சபா சேவிக்கிறார், ராமனையும் சேவிக்கிறார், ராமன் அழகுல ரங்கநாதன் அழகு நினைக்கிறார். திரும்பி பார்த்துட்டு ராமன் தான் அழகுன்னு தோன்றது, மறுபடியும் இப்படி இருக்க பார்த்தா ரங்கநாதன் தான் அழகுன்னு தோன்றது. இப்படி அனுபவிக்கிறான் அப்படியா அந்த இடத்துல விசாலாட்சியான சாதித்தார். ராவணன் தூக்கிட்டு போற காலத்துல விஸ்வங்க பருவத்துல சுக்ரீவன் நாலு பேரோட இருக்கிறத பாக்கிறான். அந்த இடத்துல விசாராட்சியும் சாதிக்கிறார் வால்மீகி. உத்து பாக்கிறார், அவ எதிரிகளா இருப்பாளா நல்லவாளா இருப்பாளா, இந்த இடத்துல ஆவணத்தை மூட்டை கட்டி போட்டா அவ ராமனுக்கு செய்தியை சொல்லுவாளா அப்படிங்கிறதுக்காக குனிஞ்சு பாக்கிறான். விமானத்திலிருந்து பாக்குற காலத்துல ராவணோட இருக்கிற காலத்துல பாக்குற காலத்துல அப்ப விசாராட்சியும் சாதிக்கிறான். அப்புறம் ராவணஜயம் ஆகி புஷ்ப விமானத்துல ஏறி நேர லங்கைக்கு மேல உத்தரக விமானம் ஏறும் ஏந்த உடனே அப்ப ராமன் சாதிக்கிறார், இத்தனாலா இருந்தது ராவண ராஜ்யம், இப்போ பக்தனுடைய ராஜ்யம் நம்ம விபீஷனுடைய ராஜ்யம்மா, அதனால லட்சுமி கடாட்சம் பூர்ணமா அவனுக்கு வேணும், அவனுக்கு உன்னுடைய கடாட்சம் அவனுக்கு வேணும், அதனால நீ கடாட்சியனம் பாரு லங்கா மீசஸ்வைதேகி அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல விசாராட்சி வருது. ஆக இந்த மூணு இடத்துலையும் விசாராட்சின்னு சாதிக்கிறார் சீதைய வால்மீகி. அந்த போல அகந்து பாக்கிறார். அப்படி பாக்குற காலத்துல ராமன் ஆறு அனுபவிக்கிறார், இப்போ ரங்கநாதன் அனுபவிக்கிறார். ரங்கநாதன் ஆறு அர்ச்சாவதாரத்து எம்பெருமான், ராமன் ஆறு ரூபாவதாரத்து எம்பெருமான். ரெண்டு பேரும் ஒத்தர் தான், ரெண்டு வேகம் போட்டுருக்கார். ஆக தன்னைத்தானே அனுபவிக்கிறாளா இல்லையா. அதனால மதுரா பாக்யம் அனன்ய போக்கியம். ஆக கண்ணன் தனக்கே போக்கியமா இருக்கும் தெரிஞ்சா, ராமனுக்கு போக்கியமாக ரங்கநாதன் அமைஞ்சது போல. அந்த ரங்கநாதனை சேவிக்கிற காலத்துல ராமனுடைய அழக ஒத்து ஒத்து பார்க்கிற வாழ்க்கை. அப்படி பார்க்கிற காலத்துல எப்படி ராமனை அவள் இத்தனால அனுபவிச்சிருக்காளோ அதே மாதிரி ரங்கநாதன் அனுபவிக்கிறார் பிராட்டி. திருவமண்டலத்துக்கு சேவிக்கிறான். செய்யவாயோ என் சிந்தை கவர்ந்ததுவே. ஆஹா, இந்த வாய் திருவமண்டல அழகு, திரு அபரங்கள் இதெல்லாம் என்ன அழகு அப்படின்னு அது சேவிக்கிறான். அரங்க தமலம் முகத்து கரியவாகி உடைவரந்து மெழுந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாயகங்கள் என்னை சோதனை செய்தனவே. ஆஹா, கண்ணனுடைய அழகு எப்பேற்பட்டது, அந்த செவ்வரியோடி அந்த கண்கள் நீண்ட காதுவரும் நீண்ட கண்கள் அந்த அழகை பார்த்து அதுல மயங்கரா இந்த விசாலாட்சி சீதை. கோலமாமணியாரமும் முத்துத்தானமும் முடிவில்லையில் நீளமே நீயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே. கீழே திரும்ப கீழே திருமாரூர் வேலத்தை சேவிக்கிறான். சேவிச்சா அழகான திரும்ப மணியா முத்து தாமம் ஆகிய பேருதான் காத்துட்டு இருக்கான். காத்துட்டு இருந்தேன் திருமாரூர் மண்டலத்தை சேவிச்ச உடனே சாதிக்கிறா நீளமே நீ ஐயோ ஐயோங்கிறது
வாய்களால் வாயால சொல்ல முடியாத ஒரு அதிசயமா இருந்தனாக்க நம்ம அறியாமலே தரும். சங்கீத கட்சியில் சங்கீத கட்டணும், ஐயோ என்ன ஆகுது என்ன ஆளாவன அப்படின்பா. ஆனா அந்த இடத்துல ஐயோன்னு சொல்லுங்க, அவர் சொல்லல ஐயோங்க. ஆனா அந்த இடத்துல ஐயோங்கிறது வரும் தமிழ் மறக்கல. அது சாயில நீங்க வாணாதுவார் நீலமே நீ ஐயோ நிறை கொண்டு என் நெஞ்சினையே. ஆக இவ்வளவு அழகனா இருக்கானே இந்த ராம அரங்கம். அணி அரங்கம் என் அவுதனை கண்ட கண்கள் மற்றொன்று நைக்கானாவே. ரங்கனான அனுபவிக்கிற காலத்துல அவர் முகத்துல இருக்கும் நேரம் தேஜஸ் இருக்க அது அவ்வளவு அழகா இருக்கு. பெருமாள் அப்படி அனுபவிக்கிறார் ராமன். மனுஷனாக அவதரிச்சு ஆத்மானம் மனுஷம் பண்ணியே என்று சொல்லி எம்பெருமான எப்படி அனுபவிக்கணுங்கிறத அவர் திருவ மண்டபத்தை பார்த்தா தெரியுது, அதை பார்த்து அனுபவிக்கிறா செய்ய. அதனால அப்பே ஏற்பட்ட எந்த அரங்கனை போய் இப்படி போய் ராமன் அனுபவிக்கிறார் அப்படிங்கிற முறையில பாக்குற காலத்துல அப்ப எவ்வளவு இருவா ராமன் அந்த திருவரங்கனை அனுபவிச்சிருப்பார் ரங்கனாதன. அந்த அழக அவர் பார்க்கிறார். ஆக அனநிய போக்கியம் ஆக இன்னார் என்று சொல்லாத்தால தனக்கும் போக்கியமாக இருக்கலாம் அந்த கண்ணம். அந்த கண்ணன் அனுபவிக்கிறார் சுவாமி தேசியம். இந்த கண்ணன் எப்பேற்பட்டவன் வசுதேவன்பயம் அப்படின்றான். இந்த இடத்துல தேவைக்கினுடைய பிள்ளைன்னு சாதிக்கிற தேசியம் அல்லது வசுதேவனுடைய பிள்ளைன்னு சொல்லல, ரெண்டும் சொல்லல, ரெண்டையும் சேர்த்து பிணைச்ச அழகா வசுதேவன்பயம் அப்படின்னு சாதிச்சான். தேவிக்கு உபயோகப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் சொல்லலாம். அதுக்காக என்ன சொன்னா தேவிக்கும் சொல்லாமல் வசுதேவர் பிள்ளைங்க சொல்லாமல் வசுதேவ வது தனந்தையும் சொன்னதால வசுதேவரையும் சொன்னதாச்சு, வதுவான தேவிக்கும் சொன்னதாச்சு. தேவிக்கு உபயோகப்பட்டவர் தங்கம் தங்கமா ஏழு பிள்ளைகளை பெற்று எடுத்து பறி கொடுத்தவர் தம்சங்கிட்ட. அப்பேற்பட்டவர் இந்த குழந்தையாவது மதுரை செய்து கொஞ்சமாக கொஞ்சம் பால் கொடுத்து இவனே சீராட்டமே ஆசாவிற்கும் குழந்தை பெத்த உடனே. ஆனா அப்பேற்பட்ட கண்ணன் அந்த கண்ணனை தேவைக்கு அனுபவிக்கல, கடைசியில் அனுபவிச்சது யாரு அப்படின்னு கேட்டா ஏதோ அனுபவிச்சா ஒரு ஆயிற்சி ஒட்டி அவளை அனுபவிச்சான். ஆகினால அப்படி அனுபவிக்கிற காலத்துல எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இப்பேற்பட்ட ஆயிற்சிக்கு வசமாக வந்த கண்ணன் சுகமாவது இருக்கப்படாதா இல்ல. இந்த கூட வந்த ஆயுஷ்மார்கள் சுட சுட பார்க்கிற கண்ணன் அபாங்க வேதனையும் சாதிச்சார். ஆக அப்படி சுட சுட பார்த்து இருக்கிறத பார்த்துட்டு என்ன சுவாமி தேசியம் தான் வருத்தப்படுறார், ஐயோ பாவம் கண்ணனுக்கு இந்த நிலையா அப்படின்னு. வசுதேவர் இதுக்குத்தான ஆயுர்வாதிகளை தூக்கி கொண்டு இந்த கண்ணனை விட்டா இவ்வளவு கோயில் சாயிச்சுமாறுகளும் அப்படி அபாந்த வேதனையும் என்கிற முறையில கோபத்தோடு பார்க்கிறார், சுடராக பார்க்கிறாள். இதுக்குத்தான அங்கிருந்து கொண்டு வந்து நந்தவர்களுக்கு மாலையில கொண்டு விட்டார்கள் அப்படின்னு நினைக்கிறார் சுவாமி தேசியன் என்று தோன்றுகிறது. அடுத்தாப்புல வசுதேவஸ்தனந்தயம் என்று சொல்வதனால ஆகினால்தான் இதை வச்சிருந்து வசுதேவ புத்திரம் தேவி புத்திரம் சொல்லாமல் வசுதேவ வசுஸ்தரந்தியம் ரெண்டு பேருக்கும் கொள்ளையும் சொன்னார். சரி கதையில சிவாச்சாரியார் விடுத்த குழந்தையை பெற்றெடுத்த பிற்பாடு என்ன முதல்ல ஆறு பார்த்தா அப்படின்னு கேட்டோம்னாக்க வசுதேவ அப்படிங்கிறார். அவர் தான் மெக்வைஸ் பிரசவம் பார்த்தவர் வசுதேவ், வேற ஒருத்தரும் பக்கத்துல இல்ல. உடனே கூட வேலை கொண்டு கொண்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அங்கே ஒருவரையால் பால் கொடுத்தாலும் வர்ணிக்கல சுகாச்சாரியா. அப்படி இருக்கிற காலத்துல சுவாமி தேசியம் வசுதேவ வந்து ஸ்தனந்தயன்னு சாதிக்கிறார். குழந்தையும் சொல்லப்படாத சீசுன்னு சொல்லப்படாத ஸ்தனந்தயன்னா தேவிக்கு பால் கொடுத்ததாக சாதிக்கிறார் சுவாமி தேசியம். அப்போ சுவாமி தேசிய பாலத்துல பொய்யாகுமா எங்கேயாவது அப்படின்னு கேட்டா இந்த வசுதேவ வந்து ஸ்தனந்தயம் இன்னொரு அர்த்தத்தையும் மனசுல வச்சுனே சாதிக்கிறார். பெற்றவர் பால் கொடுக்காமல் இருக்கிற சுவாமிக்கு திருவிழம் இல்லை, அதனால வசுதேவ வந்து ஸ்தனந்தயம்னு சொன்னார். ஆனா உண்மையாக பார்க்க போனா வசுதேவனுக்கு வசுஷ்டாசு தேவச வசுதேவகான்னு விக்கிரம் பண்ணா வசுவான தேவன் அந்த வந்திருக்கானே அஷ்ட வசுக்குள்ள அவன் ஒத்தான். வசுக்குள் அஷ்ட பேர்கள், அஷ்ட வசுக்கு ரெண்டு பேர்கள், அதுல நந்தகோபன் நந்தனும் ஒரு வசு. அதனால வசுஷ்டாசு தேவச வசுதேவகா வசுதேவ வசுவும் யசோதா. வசுதேவ வசுவ தனந்தயம்னா யசோதா தனந்தயம்.
யசோருடைய பாலம் பருகினானே அப்படின்னா அதுலேயே சொல்லி பெரிய சத்திரிய வகத்துல பிறந்த தேவகியினுடைய வயசுல பிறந்து அந்த பாலை பருகாமல் ஒரு ஆயுஷியினுடைய பாலை பருகக்கூடியவனாக இவன் ஆனானே அப்படின்னு சுவாமி ஜெயசூர் வருத்தப்படுறாரு. இப்ப இந்த இடத்துல வசுதேவ வசுஸ்தனந்தயம் அப்படின்னு கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் அடவத்தினாக்கு வளர்த்துக்கு போறது வாசுதேவ மாறி போறது பிள்ளைகள் குழந்தைகளுக்கோ போறது என்ன அது மாதிரி இருக்கக்கூடாதா அப்படின்னா இது அப்பே இந்த குழந்தையா இருந்தா சுவாமி ஜெயசனுக்கு கவலை இல்லை. இது எந்த குழந்தை அப்படின்னு கேட்டார் கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் குழந்தைங்கிறது வேகம் புரிஞ்சா குழந்தையாக இன்னைக்கு காட்சி வலிக்கணும். ஆனா அவன் எப்பேற்பட்டவன் கிமபி பிரம்ம அனிதனியம் இவன் இத்தகையோ நம்மால் சொல்ல முடியாது. அப்ப இந்த சாஸ்திரம் பரம்பிரம்மம் என்றோ இன்னைக்கு ஒரு ஆயிச்சியின் குழந்தையாக வேஷம் போட்டுன்னு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறார். அந்த காரிகிட்ட வசுதேவ வசுஸ்தமந்தயம் தது கிமபி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் என்று பிரம்ம என்று சொல்லி தத்துவம் காய்க்கிறார். தத்துவம் சொன்னாக்க நம்மால ரொம்ப பிரசித்தமானது அப்படின்னு அர்த்தம். எப்படி உபரேசம் எல்லாம் பிரசித்தமானது எம்பெருமான் எப்படி பெற்றவன் எத்தனை அத்ரேஷ்யம் அக்ராஷ்யம் என்று சொல்லி கண்ணால பார்க்க முடியாதவன் என்ன அதே சமயத்துல கையால எடுக்க முடியாதவன் இப்படியெல்லாம் இருக்கிறது உபரேசம் சொன்ன காலத்துல இந்த ஆயிச்சிமார்கள் கண்ணால பார்க்கவும் கண்ணால அடிக்கவும் கண்ணால சுட சுட சுடவும் என்ன அதே கைகளை இருந்து கட்டவும் இப்படி எல்லாம் இருக்க முடியாத ஒரு சௌசீல்யத்தை காட்டுறான இந்த இடத்துல என்ன அப்படி சௌசீல்யத்தை காட்டுறதுக்காக வந்த பரம்பிரம்ம இது அப்படிங்கிற திருவிழத்துல சாதிக்கிறார். தகு பகு பிரம்ம அதாவது தகுனாக்க உபநிஷத்துல பிரம்மதா புரோதி பரம் என்று சொல்லி என்ன ஆறு பிரம்மத்தை உபாசனம் பண்றாலோ அந்த பக்தியை பண்றவாளுக்குத்தான் அவன் பெறக்கூடியவன் என்று உபநிஷத்து பேசுகிறது. அப்பேற்பட்ட உபாசியமா இருக்கிறது எல்லோராலும் உபாசியமா இருக்க முடியாத அந்த பரம்பிரம்ம தகு என்று சாதிச்சான். இன்னும் முக்தர்கள்லாம் என்ன பண்றா இங்கே பக்தியோ பிரவர்த்தியோ பண்ணி மேல போய் முக்தர்களால் அனுபவிக்கப்படுவனாக இருக்கான் இந்த எம்பெருமான். அவனை பிரம்மன்னா பிரம்மன்னா சிவாசியால் சாதிக்கிறார். ஸ்வரூபேன குணைத்து எத்தனை அனவதிகாரிசியம் சுவசியம் முக்கியோர்த்தா என்று சாதிக்கிறார். ஸ்வரூபேன குணைத்து அனவதிகாரிசியம் எல்லையற்ற பெருமையுடைய பொருள் அது எப்பேற்பட்டது ஸ்வரூபேன ஆத்மஸ்வரூபமே எல்லையற்றது அவனுடைய கல்யாண குணங்களாலும் எல்லையற்ற பெருமையுடைய ஆக சொரூபத்தாலும் கல்யாண குணங்களாலும் எல்லையற்ற பெருமையுடையதான சாட்சால் பரம்பிரம் இருக்கு. அந்த பரம்பிரம்மா இன்னைக்கு குழந்த வேட்டை போட்டு இருந்திருக்கு கிஷோர பாவ திருஷ்யம் அப்படின்னா தகு கிமதி பிரம்மன் பிரம்மன் சொன்னா போறோம் கிமதி பிரம்மன் நம்மால எப்படின்னு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பிரம்மம் அது இவன் எம்பேற்பட்டவன் எம்பெருமான் அப்படின்னு கேட்டவனா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு என்று கீதோபதேசம் பண்ணவன் அவன் ஜெகத்குரு நமக்கு ஆச்சாரியன் குருங்க சத்குருஜ்ய சமவாதம் அதிமகே விரணிமே தத்ராஜோ தம்பதி ஜெகதாம்பதி என்று சுவாமி ஜெயசன் சாதித்தார். ஆக பரமாச்சாரியன் அவன் பரமாச்சாரியனான எம்பெருமான் சர்வசிக்ஷகம் எல்லாரையும் சித்திக்க கூடுவன் எல்லாருக்கும் உதவி செய்ய கூடியவன். அப்பேற்பட்டவன் இந்த ஆயிச்சியாலே சிக்ஷிக்கப்படுகிறான் உரையிலே கட்டப்படுகிறான் என்ன அப்படிங்கிறது நினைச்சு கிமதி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் அவன் தேவகிய சன்யமானது போக்கியமானது அதை அவனு செய்கிறான் தெரிஞ்சா அதை விட்டான். இதை என்ன பண்ணா தான் பிரம்மம் சொன்னா விசுவானம் எங்கும் இருக்கக்கூடிய அதனால தேவகிக்கிட்டே இருந்து சன்யமானம் பண்ணிருக்கலாம் யசோதையிட்டே இருந்து சன்யமானம் பண்ணிருக்கலாம் குழந்தை வேஷம் போட்டாலும் இல்லையா அதே மாதிரி அவர்கிட்டையும் குழந்தையா இருக்கலாம் இவர்கிட்டையும் குழந்தையா இருக்கலாம் விரிவான முடியாதே எம்பெருமா அதனால ரெண்டு பேருக்கு சன்னிவாரம் பண்ணலாம். ஆனா அப்படி இல்லாமல் தன்னுடைய யுகத்தம் இருந்தும் சக்தி இருந்தும் ஆற்றல் இருந்தும் இங்க ஆயிற்றுடைய குழந்தையாகவே வந்து சேர்ந்தான். அப்படி சிலர் கண்ணால பார்க்க முடியாமல் இருக்கும் உலகத்தில் சொல்லப்படக்கூடிய அப்பேற்ற பரம்பரம்மமானது இப்ப ஆயிற்று கண்ணாலே பார்க்கக்கூடிய நிலையில இங்க வந்து அவதரிச்சு இப்படி இருக்கான். அதனால இது ரொம்ப விலட்சணமானது அப்படிங்கறத மனதில் கொண்டு கிமதி பிரம்ம கிமதி பிரம்ம கிஷோர பாவ திருஷ்யம் அப்பேற்பட்ட எம்பெருமான ஈடே ஸ்தோத்திரம் பண்றேன். ஆக
ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி சாதிக்கிறார், யஷராமம் அவசியத்து எஞ்சராமன் அவசியதி அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு நாளைக்காவது ராமனை பார்க்காத போனா அயோத்தியான அந்த ஜனங்களுக்கு மனசு தாங்கவே தாழ்ந்தார். ராமன் வேட்டையாட போறானா இல்ல வெளியூருக்கு போறானா எப்ப போறான், ராமன் போறான்னு சொன்னா நகாரா கிட்டம் உடனே அரண்மனையில அதை கேட்ட உடனே அத்தனை பேரும் வாசல் வந்துட்டு இருப்பா வீதியில ராமனை பார்க்கணும். ராமனை இவ பார்த்தா மாத்திரம் போறாது, நம்ம பார்த்துட்டே இருக்கு ராமன் இப்படி பார்க்க நம்ம அவன் பார்க்கணும். அதனால ராமன் நம்ம பார்க்கணும், நாம் ராமனை பார்க்கணும். ஆகவே இந்த நிலை இல்லாமல் அயோத்தி வாசல் வாசிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட தெரிஞ்சா அப்பேற்பட்ட எம்பெருமான் அப்பேற்பட்ட எம்பெருமான் இப்ப என்ன பண்ணுவோம், நான் அவனை சோக்கரம் பண்ணி போட்டு பார்க்கிறேன் அவனை, ஆனா அவன் திரும்பி அந்த குழு கடாட்சி இல்லையே என்ன. ஆனா அந்த கண்ணனை ஆயிருந்தவருக்கு அனுபவா வரணும் புரஸ்தாவும் முன்னாடி பிரார்த்திச்சான் தெரிஞ்சா ஆயிருந்தவருக்கு சாதிச்சாருங்க புரஸ்தா என் கண் எதிர்க்க ஆயுள் போயிக்கணும் அந்த நவனிய நாட்டுக்கு நான் சேவிக்கணும் இப்படி எல்லாம் நான் ஆசைப்பட்டு இருக்கிற காலத்துல எம்பெருமான் நமக்கு சேவிச்சிக்க பாக்கியம் இல்லைபடுத்தியம் தன்யா பஷந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதனம். ஹனுமான்கிட்ட பேசுறா சீதை என்ன சொல்றா, ராமன் எப்பேற்பட்டு தெரியுமா, எனக்கு பாக்கியம் இல்லை அவனை பார்க்க கொடுத்து வைக்கல பிரிஞ்சு வந்து நாங்க கண்டாடுறேன். தன்யா பஷந்தி காத்திருக்க மகிழ்ச்சிகள் எல்லாம் செய்யிட்டு இருக்கா அவன், அவெல்லாம் பரம தன்யர்கள் பாக்கியம் பண்ணவர்கள் அவர்கள்லாம். ஆக தன்யா பஷந்தி மேநாதம் எனக்கு சொந்தமான குடும்பம் அனுபவிக்கிறது மகிழ்ச்சியை அனுபவிக்கிறான் அப்படின்னு கஷ்டப்படுறா ஹனுமான் கிட்ட சீதா. அவன் எப்போ இருக்கிறது கிருதஜ்யம் பிரியவாஜனம் அந்த அழகெல்லாம் அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் பாரு கிடைச்சிருக்கு தன்யா மகிழ்ச்சிகளுக்கு கிடைச்சிருக்கு சிந்தி சொல். அத மாதிரி அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கலையே என்று சுவாமி தேசியம் மனசில் நினைச்சுக்கிட்டு பகவன் ஈடே என்று சாதிக்கிறான். ஆக எம்பெருமான் நமக்கு நேராதபடி அந்த பாக்கியங்களாம் நமக்கு கிடைக்காட்டாலும் கூட சோத்திரமாவது பண்ணுமே, அந்த சோத்திரமாவது பண்ணி நம்ம மனசை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ஆத்மா சத்தா தாரணத்தை பெறலாம், இல்லாட்டா மனசு இருப்பு கொள்ளாத போல இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தெரிவிச்சாலும். இப்படியாக பிரஜயோஜி தபாங்க வேதனீயம் மதுராபாகியம் அனன்ய ஓக்கியமீடு வசுதேவ வது ஸ்தனந்தயம் தது கிமவி பிரம்ம கிஷோர பாவதிருஷ்யம். இப்படி கண்ணனை அனுபவிக்கிறார் சுவாமி தேசியம். மேலும் பரிவர்த்திவகந்தரம் பயேன ஸ்மித புல்லாதர பல்லவம் ஸ்மராமி விடதீத்த நிராசகம் கவோஸ்திது இபுலோகல கரிசகம் குமாரம். உடல்ல வந்து கட்டிவிட்டா யசோத கட்டிவிட்டு அவதாரித்து பார்க்க போயிட்டா உள்ள இவன் என்ன பண்ணா இபுலோகல கரிசகம் குமாரம் அதை வீட்டுட்டு வந்தான். அதை வீட்டுக்கு வரைச்ச வாச பக்கமா போறான் திரும்பி திரும்பி பார்க்கறான் சரிங்களா. யாராவது தப்பு காரியம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க திரும்பி திரும்பி பார்த்து பயந்துட்டு இருப்பான், யாராவது பார்த்துருவாரோ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருவாரு. அது மாதிரி இவருக்கும் பயம் பரிவர்த்தி கந்தரம் பயேன. இப்பதான் அம்மா தாமகத்தை வச்சு கட்டி போட்டு எல்லாம் பண்ணிட்டு போனான், இந்த கோபத்திரெல்லாம் வந்து பார்த்து சிரிச்சு எல்லாம் பண்ணிட்டு ஓடி போட்டு எல்லாம் மறுபடியும் ஏதாவது கேங் கூட்டம் வந்துருந்தாங்க வந்து கட்டி போட்டால் வாசல ஓடுறது அப்படின்னு அது அவள் தான் வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சா என்ன பண்றது அப்படிங்கிற பயம் கண்ணனுக்கு. அதனால அப்படி திரும்பி பார்க்கிறான், அப்படி பார்த்துக்கிட்டு மிதபுல்லாதர வல்லவம் தெரிஞ்சார். அப்படி பார்த்துட்டு உலகத்துல புன்னகையோட போறான். விடதி நிராசகம் கயோஸ்தி எதுக்காக போறான், வாசல்ல ரெண்டு மரம் இப்படி இருக்கு அர்ஜுன மரம்னு பேரு, அந்த ரெண்டு மரத்தையும் தள்ளவான் அதுக்காக போறான். இவ்வளோல கரிசகம் குமாரம் அதற்காக ஒரு பெரிய வரல கட்டிட்டு வீட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசியனிங்க. கோபிக இந்த இடத்துல சரித்திரம் கோபிகோதாம் புரா நாரதசாபேன
விரட்சதாம் பிராபிதௌ மதாது நலகோபரமணிக்ரீயௌ இதிக்யாதௌ ஸ்ரீயான்விதௌ ருத்ரஸ்யானுஜரௌ பூத்வா சுதுருப்தௌ தனதாத்மஜௌ. ஒரு கதையை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தியார். குபேரனுக்கு ரெண்டு புள்ள, மணிகோபுரம் நலகோபுரம் மணிகிரீவன் அப்படின்னு ரெண்டு பேர் புள்ள. அந்த ரெண்டு புள்ள என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, இப்படி ஸ்திரீகளோட கூட குளத்துல விளையாடிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே இவங்க எப்படி குளிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, விவஸ்திரால வஸ்திரம் இல்லாமல் சொல்லிருக்கு. தெரிஞ்சா நக்னவனாக வஸ்திரம் இல்லாமல் நஷ்டாயாதுன்னு சாஸ்திரம், ஜலத்துல அப்படி குளிக்கப்படாது. அப்படி இருக்கா இப்படி குளிச்சுட்டு இருக்காவா. நாரதரை பார்த்தோம்னா கரையேறி வந்தா, கரையேறி வந்தா அவ நக்னாலாவே வந்தா நாரதர் கிட்ட. காரணம் என்ன அப்படின்னு கேட்டார், நன்னா மதம் குடிச்சுட்டா நன்னா சாப்பிட்டா, அதனால தன்னையே தான் உணரல. அந்த நிலையில ஆடி இடி நின்று நாரதர்கிட்ட வந்தா, நாரதருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. தெரிஞ்சுதா, எப்போ விவேகம் இல்லாமல் நீங்க எங்கிட்ட வரவளோ அதே மாதிரி விவேகம் இல்லாத மரங்களாக கடவன கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சபிச்சார். ஆஹா, ரெண்டு பேரும் மரம் ஆயிட்டான். உடனே வா புரிஞ்சுதா, காலில் விழுந்தா, ஐயோ இப்படி பண்ணி முடிச்சா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சாதிச்சார், அதோர்கதா சாவரதாம் சாதாம் வாசுதேவஸ்ய சாநித்யம் லத்வா திவ்ய சரச்சதே விருத்தே சொல்லோகதாம் பூயா லப்த பக்தி பவிஷ்யதா அப்படின்னா. அப்பா நீங்கள் போயிட்டு போறது, நீங்கள் கண்ணன், நீங்கள் இருக்கிற கண்ணன் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க போறீர்கள். கண்ணனால உங்களுக்கு சாப விமோசனம் ஏற்படும், கண்ணனுடைய சேவை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாரதன் அனுகிரகிச்சான். அப்படி அனுகிரகித்தனால விஷேகே பாகவத முக்கிய சத்தியங்கர்த்தும் வச்சோஹரிஹி அப்படிங்கிற சுகாச்சாரியா. நாரதர் பரம பாகவத, அவர் சொன்ன வாக்கியம் தப்பாகப்படாது. அதுக்காக பெருமாள் இன்னைக்கு குழந்தையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு பெரிய உரல்ல கட்டிருந்தாலும் இழுத்துட்டு போறாரா வழியில. ஏன்னா சத்தியம் விதாதம் நிஜபிருத்திய பாஷன் சும்மாவதாரத்துல சாதிச்சாரோ இல்லையோ. ஆக பக்தருடைய வாக்கியத்தை சத்தியம் பண்ணுவதற்காக தஸ்மா ஸ்தம்பே நதிருஷ்யதேன்னு கேட்டான். தஸ்மா ஸ்தம்பே நான் கேட்டான். என்னடா சொல்ற, இந்த பையன் எங்க இருக்கான், இந்த தூண்ல இருக்கான் அப்படின்னு கேட்டான். திருஷ்யதே, இது தெரியல சேவை சாதிக்கிற அப்படின்னு பிறக்கலாம். உடனே ஸ்தம்பத்திலேருந்து ஸ்தம்பம் ஹட்டாத் லஞ்ச என்னன்னு சொல்லி ஸ்தம்பத்தை ஒரு தட்டு தட்டின உடனே அதுலேருந்து அவதரிச்சா. எதுக்காக அவதரிச்சா, சத்தியம் விதாகம் நிஜபிருத்திய பாஷி, தன் பக்தருடைய வாக்கியத்தை நிஜமாக்குறதுக்காக அவர் அவதரிச்சார். அதுபோல இங்க நாரதர் சொன்னது விஷேகே பாகவத முக்கியசியங்கிறார் சுக்காச்சாரியார். பாகவத முக்கியசிய பரம பாகவதாளுக்குள்ள இந்த பஜனை பண்றவாள்லாம் ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, அதுல பாகவதாளுக்குள்ள முதல்ல ஆறுன்னு கேட்டாக்க நாரதர் தான் முதல்ல பரம பாகவதம். அதோட பாகவத முக்கியசிய சத்தியம் கர்த்தும் வச்சோஹரிஹி, அந்த வாக்கியத்தை சத்தியமாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உரல் எழுத்துன்னு வர்றாரா இப்ப பெருமாள். அப்போ விழுந்து சேவிச்சா அந்த வரத்தை கொடுத்தார். அவர் கொடுத்த உடனே நம பரம கல்யாணம் நம பரம மங்கள வாசுதேவாய சாந்தாய எதூனாம்பதையே நம. எப்படி அவ அனுசந்தானம் பண்றா இந்த இடத்துல வந்த உடனே, அவ எப்படி விழுத்துன்னு வரார். விழுத்துன்னு வர காலத்துல இதுல கட்டிருக்கா, உரல்ல கட்டிருக்கா, விபுலோலூகல கர்ஷகம் குமாரம் உலூகல கர்ஷகம். உரல இருக்கிறார்னு அவ்வளவு மாத்திரம் சொல்லல சொல்ல ஜெயசினிங்க. விபுலோலூகல கர்ஷகம் குமாரம் பெரிய உரலாம். இந்த பெரிய உரல் எங்க வந்தது அப்படின்னு கேட்டா, யசோதேவனை கட்டணும்னு ஆரம்பிக்க காலத்துல தாம்பகத்தை கட்டுற காலத்துல பார்த்தா ஒரு சின்ன உரல் பக்கத்துல இருந்தது. இந்த பையன் எப்படி இருந்தாலும் இந்த உரலை விழுத்துட்டு போடணும் அந்த குழந்தை, அதனால இதுல கட்டப்படாது. பெரிய உரல்ல கட்டணும்னு பார்த்தா, பெரிய உரல்ல கட்டணும்னா பெரிய உரல் எங்கேயோ இருக்க அடுத்த கட்டில இருக்கு, தூரக்க இருக்கு, அதை இங்க கொண்டு வர முடியாது. இப்ப அவளால அந்த உரலை தள்ள முடியாது. அப்பே அந்த பெரிய உரல் அதுக்காக ஒன்னா தரதாரன்னு இந்த குழந்தைய இழுத்துட்டு போனான். இழுத்துட்டு போய் பெரிய உரல ஒன்னா கட்டினான். தெரிஞ்சா கட்டி விட்டு இது அந்த கட்டில தான் இருக்க குழந்தை அப்படியே இருக்கட்டும், அப்புறம் வேலைக்கு போயிட்டாங்க.
அதனால விபுலோலூகல கரிஷகம் குமார், விபுலோலூகல கரிஷகம் பெரிய கனமான வரல், அந்த வரலை வீழ்த்துக்கிட்டே இங்க வரான். அப்படி வருகின்ற காலத்துல பரிவர்த்தித கந்தரம் பயேன போகும்போது பின்னால் திரும்பி 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 பார்க்கிறான். என்ன பயம் அப்படின்னு கேட்டார், அதெல்லாம் வந்து அழிக்க போறாளேன்னு பயம். எங்கேயும் ஒருத்தனை கட்டி போட்டா மற்றவங்க சூழ புலிகள் அப்போ வரும், பிரமாதமா அடிக்கிறதுக்கு சண்டைக்கு எல்லாத்துக்கும் வரும். இந்த கிராமங்களை பார்க்கலாம், முடியாதவங்க எல்லாம் கூட அப்படி பண்ணுவான். அத மாதிரி ஹனுமான் கிட்ட பாச்சா பலிக்கல யுத்த காலத்துல தெரிஞ்சா. அப்புறம் இந்திரஜித்த கூட்டான், இந்திரஜித்த கூட்டா சரி, அவனும் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணான். அதுக்கு மேல கட்டுண்டான். என்ன கட்டுண்ட பிற்பாடு, கட்டி பிற்பாடு இதுவரையும் ஒண்ணும் பண்ணல ராட்சசாரலாம். கட்டி கீழே விழுந்தானோ இல்லையா ஹனுமான், ஒவ்வொன்றும் ஒரு மரக்கட்டை அது இது வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஹனுமான். புரிஞ்சுதா? அப்படி அடிச்சதுலாம் அத மாதிரி ஹனுமான எப்படியாவது அடிச்சாலோ கன்யமான ததக்ரூரைகி ராட்சசைகி காஷ்ட முஷ்டிபிகி. என்ன படிச்சுவாங்க ராட்சசரெல்லாம் அங்க இருக்கின்ற விறகு கட்டை மரக்கட்டை அப்புறம் கையால இப்படி குத்தி குத்தி ஹனுமான எல்லாம் பண்ணி இது ரெண்டு தாமகத்தை போட்டு கட்டிச்சு பிரம்மாஸ்திரம் போயிடுத்துன்னு ராமாயணத்துல சொல்றவாள். ஆக கட்டுப்பட்டு விழுந்தவனே சூரப்புலிகள் மாதிரி மற்றதெல்லாம் போய் அடிக்கும், கிட்டக்கு முதல்ல இறங்க முடியாதவாள்லாம். அத மாதிரி யசோத கட்டி போட்டுட்டான், நம்ம மாதிரி அப்படி சரி நான் அந்த பையன் விடப்படாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து வச்சு ஓடி வந்து நம்ம மறுபடியும் ரெண்டு அடைய வச்சாலும் மற்ற கோபஸ்திரியெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற பயமா இந்த குழந்தைக்கு. அதனால பரிவர்த்தித கந்தரம் பயேன, அதனால அப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு ஆனால் கோபஸ்திரிகள் பிடிக்க வராதான் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கிற காலத்துல இந்த இவன் போறானே, இவன் போறவான் எம்பெருமான் எப்படி போகலாம், இவனுக்கு இஷ்டம் இருந்தா இந்த கட்டை அவுத்துக்க முடியாதா? உலகத்தில் அத்தனை பேருடைய கத்தையும் அவுக்கிற பண்ணுவோம். பசவ பாசிதா பூர்வம் பரமேன சொல்லியிலையா தேனேய மோச்சனீயாஸ்தே நான்யேஹி மோச்சயிதம் க்ஷமாஹாங்கிற பிரமாணம். என்ன பசவ பாசிதாகா பூர்வம், ஜீவராசிகள் எல்லாம் தெரிஞ்சா அவரவருடைய கர்மாவனால கை அதை கயத்தை கயிறாக உபயோகித்து எம்பெருமான் எல்லா ஜீவர்களையும் கட்டி வச்சிருக்கான். அவன் கட்டின கட்டை பக்கத்தில் இருக்கவன் யாரும் போக்க முடியாது. கட்டினா யார் கட்டணும்? அவன் கட்டினத்தை அவனே தான் அழுக்கணும் தெரிஞ்சா. ஆகையினால அந்த முறையில் இருக்கிறவன் கண்ண என்ன பண்ணா, யசோதர கட்டின கட்டை நாம் வந்து நாம் கட்டின கட்டை நாம் அழுக்கிறமோ இல்லையோ, ஜீவர்களுக்கு பக்கியோ பிரவத்தியோ பண்ணாக்க நாம் கட்ட அழுக்கிறமோ இல்லையோ, அதே மாதிரி நம்ம கட்டினோம் ஆறு யசோதான கட்டினா அவளே வந்து அவுக்கட்டுமே, நாம் ஏன் அவுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கட்டை அவுக்காமலே இந்த கனமான உரலை இழுத்துட்டே போறோம். இழுத்துட்டே போனா ஓச்ச வாசப்படி வீசப்படி எல்லாம் ஜாலின்னு மேல தூக்கி இழுத்துட்டு தான் போறான். அவட அப்படி போற காலத்துல இந்த கட்டை அழுக்காததுக்கு காரணம் இன்னொன்னு சாதிச்சார், இது ஆறு கட்டின கட்டு இது அப்படின்னு கேட்டோம்னா ஆசிதால் தன்னுடைய பக்தால் கட்டின கட்டு, பக்தாளுக்கு தான் கட்டின கட்டை பக்தாளுக்கு எப்படி எம்பெருமான் தான் அழுக்கிறானோ அதே மாதிரி நமக்கு பக்தால் கட்டின கட்டை பக்தாலே அழுக்கிட்டோம். ஆகினால யசோதை யாரு, அவள் பக்தா தானே, அவள் பக்தான் ரிஷிகள் தானே அப்படி வந்திருக்கா, அவள் பக்தா ஆகினால பக்தர்கள் கட்டின கட்டை பக்தாலே அழுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலேயும் என்ன பண்ணார், இவர் எம்பெருமான பேர் பக்த பராதீனம் அல்லவா, ஆகினால அதுக்கு உட்பட்டு கட்டை அழுக்காமலே இருந்து இங்கே இருந்து போறான்.